ரைட், ஓகே. ஸோ ஓஸ் அனாலிசிஸ் ஆஃப் பென்சீன் பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ என்ன நடக்கும்னு சொன்ன ஓஸ் அனாலிசிஸ்னா, டபுள் பாண்டை உடைச்சிட்டு அவங்கிட்ட டபுள் பாண்டோ போட்டு, கரெக்டாக இந்த டபுள் பாண்டை உடைச்சிட்டு இவங்கிட்ட ஒரு டபுள் பாண்டோ, இவங்கிட்ட ஒரு டபுள் பாண்டோ, கரெக்டாக சிங்கிள் பாண்டை உடைக்கக்கூடாது, அதை ஒன்றும் செய்யக்கூடாது. டபுள் பாண்டை உடைச்சிட்டு இவங்கிட்ட ஒரு டபுள் பாண்டோ, இவங்கிட்ட ஒரு டபுள் பாண்டோ, புரியுதா? சிங்கிள் பாண்டை உடைக்கக்கூடாது, சிங்கிள் பாண்டை உடைக்கூடாது, இவங்கிட்ட ஒரு டபுள் பாண்டோ, இவங்கிட்ட ஒரு டபுள் பாண்டோ. அப்போ மொத்தம் மூணு தடவை இதே ப்ராடக்ட் தான் கிடைக்கும், கரெக்டா பாரு, கரெக்டா பாரு. இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன? கிளையாக்சால். இந்த காம்பவுண்டுக்கு பேரு கிளையாக்சால். சொன்னது புரியுதா? ஸோ மூணு தடவை கிளையாக்சால் கிடைக்கும், மூணு தடவை கிளையாக்சால் கிடைக்கும். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? கிளியர்? ரைட். ஸோ பென்சீனை ஓசனாலிசிஸ் பண்ண என்ன கிடைக்கும்? மூணு கிளையாக்சால், மூணு கிளையாக்சால். இப்போ கவனிப்பா, போர்ட பார்ப்பா. இப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் சொல்லு பார்ப்போம். அப்படியே ஒன்றும் இல்லை, இந்த கார்பன் தான் இந்த கார்பன், கரெக்டா? ஹெச்சுக்கு பதில் என்ன இருக்கு? சிஎஸ்3 இருக்கு. ஒரு ப்ராடக்ட்ல மட்டும் ஹெச்சுக்கு பதில் சிஎஸ்3. அப்ப பாரு, ரெண்டு கிளையாக்சால் கிடைக்கும், அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. ஒரு ப்ராடக்ட்ல மட்டும் கிளையாக்சால்ல ஹெச் பதில சிஹெச்3, புரிஞ்சுதா? மெத்தில், இது வெறும் கிளையாக்சால், இதுக்கு பேரு மெத்தில் கிளையாக்சால். என்ன பேரு? மெத்தில் கிளையாக்சால், புரிஞ்சுதா? ஓகேவா? இந்த மாதிரியும் க்வெஷ்சன்ஸ் கேட்கலாம், இந்த மாதிரியும் க்வெஷ்சன்ஸ் கேட்கலாம். கிளியர்? இதுல தான் டவுட் இருக்கா? அடுத்தது ரைட், நெக்ஸ்ட். ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ், ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ். அல்கைன் அப்படின்னா ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட், இப்படி இருக்கலாம். ஹைட்ரேஷன் என்ன அர்த்தம்? அடிஷன் ஆஃப் வாட்டர். நல்லா கவனி, இது ஒரு ஆர்கானிக் மாலிக்யூல், இது போலார் சால்வெண்ட், ரெண்டும் ரியாக்ட்லாம் ஆகாது. ரெண்டு பேர் ரியாக்ட் பண்ண வைக்கணும்னா Hg2+ ion in presence of sulfuric acid வேணும், அப்போ தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரியாஜெண்ட் இது. மெர்க்யூரிக் சல்ஃபேட் வேணும், அப்போ தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும், எல்லாம் நடக்காது, புரியுதா? அப்படி நடந்தால் இங்கே ஹெச் ஆட் ஆகிடும், இங்கே ஓஹெச் ஆட் ஆகிடும். அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் சொல்லு? CH2 டபுள் பாண்ட், CH சிங்கிள் பாண்ட், ஓஹெச், கரெக்டா? இங்கே பாரு, மார்கோனிக்கா ரூல், நெகட்டிவ் பாத் கம்மியான ஹைட்ரஜன் இருக்கிற கார்பனுக்கு தானே போவோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? ஸோ நெகட்டிவ் பாத் கம்மியான ஹைட்ரஜன் இருக்கிற கார்பனுக்கு போவோம். ஸோ CH3C OH டபுள் பாண்ட் CH2, புரிஞ்சுதா? இதை நல்லா ஒத்துப்பாரு. இதை ஈனால்னு சொல்லுவோம், ஈனும் ஆல்காலும் ஒரே கார்பனில் இருக்கு, டபுள் பாண்டும் ஆல்காலும் ஒரே கார்பனில் இருந்தால் ஈனால்னு பேர், ஈனால், ஈனால், ஓகேவா? அடுத்த ஸ்டெப் பாரு, இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த ஹைட்ரஜன் இங்கே போயிடும். அப்போ CH3CH டபுள் பாண்டோ ஆல்டிஹைட் கிடைச்சிருச்சு, புரிஞ்சுதா? இங்கே என்ன ஆகும் பாரு, டபுள் பாண்ட் ஆக்சிஜன் பக்கம் வரும், ஏன்னா ஆக்சிஜன் எலக்ட்ரான் நெகட்டிவ், ஆக்சிஜன் எலக்ட்ரான்ஸை பிடிச்சி இழுக்கும். அப்போ இந்த ஹைட்ரஜன் இங்கே போயிடும், CH3C டபுள் பாண்டோ CH3 கீட்டோன். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ரியாக்ஷன்ப்பா? ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷனை இப்படித்தான் எழுதணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸி. ஒரு ரியாக்ஷனை எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கலனா எல்லாமே கஷ்டம். ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுதுல, ஏதாவது டவுட் இருந்தா சொல்லு. ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ், புரிஞ்சுதா? ஓகேவா? இதுக்கு பேரு கீட்டோ ஈனால் டாட்டமரிசம். இது கீட்டோன் இல்லையா, இது ஈனால் இல்லையா, இது ஒரு டைப் ஆஃப் ஐசோமரிசம். இது என்னன்னு சொல்லுவோம், கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம், கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம்.
கீட்டோயினால் டாட்டோமெரிசம். நெக்ஸ்ட் ஹைட்ரோபொரிஷன் ஆஃப் அல்கைன்ஸ், கரெக்டா? அல்கீன்ஸா? ஆமா, அல்கைன்ஸ் ஆசிட். சரி, பாருப்பா. ஹைட்ரோபோரேஷன், ஓகேவா? ஹைட்ரோபோரேஷன். ஸோ பிஹெச் த்ரீ உனக்கே தெரியும், பிஹெச் த்ரீ அன்ஸ்டேபிளான மாலிக்யூல், ஏன்னா இது எலக்ட்ரான் டெபிஷியன்ட். இது எப்படி இருக்கும், பி டூ ஹெச் சிக்ஸாக தான் இருக்கும், படிச்சிருப்போம் இதெல்லாம் குரூப் தேர்ட்டீனில் பி பிளாக்ல, ரைட்? இப்போ இது ஆட் ஆகுது, இங்கே ஆட் ஆகுதுன்னா என்ன கிடைக்கும் எனக்கு, சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ பிஹெச் டூ, கரெக்டா? ஓகேவா, நல்லா பார். இது கூட இதே மாதிரி இன்னொருத்தன் சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் ஒன் சிஹெச் ஆட் ஆக போகுது, இதே மாதிரி இன்னொருத்தன் என்ன தெரியுமா, அவன் கவுனி, இங்கேருந்து ஒரு ஹெச் இங்கே போயிடும். அப்போ என்ன ப்ராடக்ட் பாரு, சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ பி கூட ஒரு ஹெச், ஒரு பாண்ட் போட்டு மறுபடியும் இதே மாதிரி எழுதுவோம், கரெக்டா? அதுக்கு என்ன தெரியுமா பண்ணுறேன், ட்வைஸ் பிஹெச்னு எழுதுறேன், புரிஞ்சுதான் பாரு. இந்த இடம்